opportunities find பண்ணக்கூடிய formula பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோல business opportunities எப்படி find பண்றது தான் நாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபார்முலாவை நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு பிஸ்னஸில் ஆப்பர்ச்சுனிட்டி, நீ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறீங்க, எந்த எதை வச்சு கூட நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பிஸ்னஸ் கேட்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஃபார்முலா ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அவங்களோட பேஷன் அண்ட் ஸ்கில்ஸ். ஸோ யார்கிட்ட வந்து இந்த பேஷனையும் ஸ்கில்ஸையும் வந்து மெர்ஜ் பண்ணணும். அவங்க பேஷன் சொன்னால் எது செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இதுதான் சொல்கிறது பேஷன் சொல்றது. அது ஸ்கில்ஸ் அவங்கள்ட்ட என்ன ஸ்கில்ஸ் செய்யுது, பேஷனும் மிகுது ஸ்கில்ஸும் மிகுது. உதாரணம் ஃபோட்டோகிராஃபி, அது அவங்களோட பேஷன். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது அவங்க ஸ்கில்ஸும் மிகுதுன்னு சொன்னால் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை வந்து நீ லிஸ்ட் பண்ணணும், அவங்களோட பேஷன் அண்ட் பேஷனும் மிகுது ஸ்கில்ஸும் மிகுதுன்னு சொல்லி ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டு. ஸோ அதில் வந்து ரெண்டும் சேரக்கூடிய எந்த இந்த விஷயங்கள் தேய்க்குதுன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ரெண்டாவது ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் தான் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ உங்கள் ஏரியாவில் உலகத்தில் உள்ள ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை வச்சு கொண்டு சால்வ் பண்ணக்கூடிய அதாவது என்ன அவங்களோட ஸ்கில்ஸ் அவங்களோட பேஷனையும் ஸ்கில்ஸ் செய்ய மாதிரி எழுது ஒரு பக்கம், அதுக்கப்புறமா ப்ராப்ளம்ஸ் ரிஸ்டால் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் ரிஸ்டால் பண்ணிட்டீங்க, ஒரு பக்கம் வந்து பேஷனையும் ஸ்கில்ஸையும் பார்க்குறீங்க. ஸோ கிட்ட வச்சுக்கொண்டு எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க, எதை எந்த ப்ராப்ளம்ஸ் எடுத்து வந்து நான் இந்த பேஷனையும் மிக்க ஸ்கில்ஸும் மிகுது, இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சூஸ் பண்ணுவீங்க, இதில் ஏதாவது பேஷனையும் ஸ்கில்ஸையும் ஜாயின் சூஸ் பண்ணுவீங்க, இதில் ரெண்டையும் சூஸ் பண்ணி மேர்ஜ் பண்ணக்கூட வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். ஸோ இதுதான் கன்செப்ட். ஸோ உங்கள்கிட்ட இது ஒரு பேஷன் ஆகிது ஸ்கில்ஸ் ஆகிது இப்படி ப்ராப்ளம் ஒன்றுன்னு சொன்னால் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். இதுதான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான வழி. ஸோ இதுதான் பேசிக் கன்செப்ட். எந்த பெரிய லார்ஜஸ்ட் பிரான்ச் எடுத்தாலும் சரி, அவங்க வந்து இங்கேயும் தான் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த பிரஷர் நிற்கும், அதே மாதிரி ப்ராப்ளம் நிற்கும், அதை சரியாக ஃபைண்ட் பண்ணி அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் பண்ணிடலாம், ஈஸி ஸ்டெப் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை நீங்கள் யூஸ் பண்ணி சொன்னால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எந்த பிஸ்னஸை நான் சூஸ் பண்ணுறது, எந்த பிஸ்னஸை நான் சொல்யூஷனை கொடுக்க போகிறேன்னு சொல்லி. இதில் பாருங்கள் வந்து இந்த பேஷன் மீக்குது ஸ்கில்ஸும் மீது அவங்கள்ட்ட அதை ரிஸ்டால் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ப்ராப்ளம்ஸை ரிஸ்டால் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரெண்டையும் சேஷ் பண்ணி பாருங்கள். இந்த பேஷனை வச்சுக்கொண்டு இந்த பேஷனையும் ஸ்கில்ஸையும் வச்சுக்கொண்டு எப்படி நான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறேன், எந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி சூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நீ ஈஸியாக ப்ராப்ளம்ஸை அதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.